சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சென்னை மாநகராட்சியில செல்ல பிராணிகளுடைய விவரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது இப்ப வரைக்கும் நேரடியா பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க, இனிமே அதை இணைய வழியா மாற்ற போறதா சொல்லிருக்காங்க. எப்போ மாற்ற போறாங்க? இன்னும் ஓரிரு வாரங்கள் அது அமலுக்கு வரும்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு வந்து விலங்கு நல ஆர்வலர்களும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்து ஒரு செய்தி இப்ப பாக்கலாம். காலங்காலமாவே எல்லார் வீடுகளிலையும் செல்ல பிராணிகள் வளர்த்துட்டு வராங்க. நாட்டின நாய்கள் இருந்து வெளிநாட்டு நாய்கள் வரைக்குமே வளர்த்துட்டு இருக்காங்க. சில பேர் தங்களுடைய வீடுகளில் பாதுகாப்புக்காகவும் செல்ல பிராணிகள் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம கலர் கலரா பூனைகள் வளர்க்கறது கூட இப்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சென்னையில வசிக்கக்கூடிய மக்கள் தங்கள் வீடுகளில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு சென்னை மாநகராட்சி தரப்பில் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு ஒருமுறை 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி புதுப்பிச்சிருக்க வேண்டும். இந்த நடைமுறையை மாற்றி புதிய ஆன்லைன் பதிவு முறை சென்னை மாநகராட்சி தரப்பில் அறிவிச்சிருக்காங்க. இது குறித்த கூடுதல் விவரங்களை சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிரத்யேகமாக புதிய தலைமுறைக்கு பகிர்ந்திருக்கிறார். டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அவங்க ஆன்லைன்லேயே 50 ரூபாய் கட்டுறதுக்கான கடைசி கட்டத்தில் இருக்கு இந்த ட்ரையல். அது அந்த அடுத்த ஒரு 15-20 டேஸில் அறிமுகம்னா வீட்டிலேருந்தே ஆன்லைனில் விண்ணப்பம் பண்ணி அதை அவங்களே பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். ஏன் இதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, நிறைய பேர் செல்ல பிராணியை வளர்க்குறாங்க, பட் சில பேரால் நம்ம ட்ரையோட அபேண்டன் பண்ணுறேன், இந்த பிராணி இருக்கா, அதோட நிலைமை என்ன, அதே மாதிரி இப்போது விலங்குகள் மூலமாக நோய் வராமல் தடுக்கிறது தடுப்பூசியெலாம் போட்டுக்கிறாங்களா, எல்லா ஆர்வலர்களும் அதே அளவிற்கு பிராணி மேலே மற்ற அக்கறைகள் வந்து இந்த மாதிரி இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு யூஸ்ஃபுல்லான திட்டம். 2018 கணக்கிடுவதே 57,000 இருக்குது, பட் அங்கங்கே நம்ம அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்லாம் போட்டிருக்கோம். யார் யாரெல்லாம் இந்த ஆர்வலர் இருக்கவங்களோ அடாப்ட் பண்ணிக்கங்க. நம்ம அந்த ஏரியாவில் போய் ஒரு 10 நாய்க்கு சாப்பாடு போட்டு என்னோடய கடமை முடிஞ்சதுங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த நாய்க்கும் முழு உடல் பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கு நம்மளும் வந்து இன்னும் 4 சென்டரை 20 கோடியில் டெவலப் பண்ணிட்டுருக்கோம். மக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் ஆன்லைன் பதிவு முறை நடைமுறைக்கு வருவது வரவேற்கத்தக்கது என்றும், வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படுவதைப் போல மைக்ரோ சிப் பயன்படுத்தினால் செல்ல பிராணிகள் அனாதையாக விடப்படுவது தவிர்க்கப்படும் என்றும் கூறுகிறார் ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா பொது மேலாளர் வினோத்குமார். வெளிநாட்டிலெல்லாம் இருக்கிற மாதிரி மைக்ரோ சிப் வந்து கொண்டு வந்தா நமக்கு வந்து எந்த நாய் வந்து இந்த மாதிரி அபேண்டன் பெட்டாக இருந்தால் கூட நம்ம மைக்ரோசிப் ரீடரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ணும்போது வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி அபேண்டன் பண்ணுறவங்கள கூட நம்ம ட்ராக் பண்ணிடலாம். ஆன்லைன் பதிவு முறை நடைமுறைக்கு வந்தால் செல்ல பிராணிகள் கண்காணிக்கப்படுவதோடு மட்டுமின்றி அதனுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் கோகிலா. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.